ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு பிரமி கிச்சன். இன்னைக்கு பிரியாணி அரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பச்சை அரிசியில் வெண்பொங்கல் செய்வோம். நான் இன்னைக்கு வந்து பிரியாணியோட குருணை அரிசி எடுத்திருக்கேன். இந்த சீரக சம்பா குருணை வந்து பச்சரிசியோட அதே விலை தான் வருது, கிலோ 30 ரூபா. எவ்வளவு அரிசி எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பாசி பருப்பு எடுத்துக்கணும். இந்த அரிசியும் பருப்பியும் நல்லா ஒரு 2 தடவை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு தேவையான தண்ணியை குக்கரில் அடுப்பில் வச்சிடலாம். பொங்கலுக்கு வந்து எப்போவுமே 1 to 3 பங்கு தண்ணி ஊற்றணும். நான் 1.5 டம்ளர் ரெண்டும் சேர்ந்து எடுத்துருக்கிறதுனால மொத்தம் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஓரளவு சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பியும் அரிசியும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தளர்வாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். இதோட நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் பிடிக்காதவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1-3 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட குக்கர் வந்து வெயிட் ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம் அரிசி வெந்துருச்சான்னு. நல்லா வெந்திருக்கு. ஆஹா, மணம் சூப்பராக இருக்குது. சீரக சம்பா குருணையில் செய்கிறதுனால சுவையும் கூடுதலாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 10-15 முந்திரியை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்குங்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக கூடி சேர்த்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்ப்போம். நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரும்போது காரம் தெரியவே தெரியாது. நெய் சூடாயிடுச்சு, மிளகு சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு சீரகம் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் பொரிஞ்ச உடனே முந்திரி பருப்பையும் சேர்த்துடணும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெண்பொங்கல் எப்போவுமே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1/2 கிளாஸ் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிக்கலாம். தாளிச்சாச்சு. நம்ம இதை குக்கரில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவில் எந்த கப்பில் அளவு எடுத்தாலும் அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும். குக்கரில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்கவே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு அந்த அளவு. இப்போது நம்மளோட வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். சுவைப்போம், மகிழ்வோம். மீண்டும் ஒரு புது சுவையுடன் சந்திப்போம்.